தீன்தயாள் உபாத்யாயா மார்க் பகுதியில் அண்ணா கலைஞர் அறிவாலயம் என்ற பெயரில் பிரம்மாண்டமாக திமுக அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று மாலை நடைபெறுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க இவ்விழாவில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு இந்த கட்டிடத்தை திறந்து வைக்கிறார். மேலும் இந்த கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் மார்பளவு சிலைகளையும் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தலைமையில் நடைபெறும் விழாவிற்கு பொருளாளர் டி ஆர் பாலு முன்னிலை வகிக்கிறார். டெல்லி அரசியல் வரலாற்றில் புதிய அரசியல் அத்தியாயம் படைக்கப் போகும் இந்த விழாவில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மற்றும் அகில இந்திய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளனர். முதலமைச்சரின் பிறந்த நாளையொட்டி கீழப்பாவூர் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் சீனித்துறை தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர் சிவபத்மநாதன், தலைமை கழக பேச்சாளர் சேலம் சுஜாதா ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். யூனியன் சேர்மன் காவிரி அருள், ஒன்றிய செயலாளர் சிவன் பாண்டியன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். திருத்துறைப்பூண்டியில் 16வது பாரம்பரிய தேசிய நெல் திருவிழா 21-22 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 16வது தேசிய பாரம்பரிய நெல் திருவிழா குறித்து விவசாயிகள் ஆலோசனைக் கூட்டம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி கிரியேட் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ராஜீவ் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ராஜீவ், தேசிய பாரம்பரிய நெல் திருவிழாவின் போது 15,000 விவசாயிகளுக்கு தலா 2 கிலோ பாரம்பரிய நெல் விதைகள் இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக கூறினார்.